ரவி, இந்த ட்ரெஸ் மாத்திக்க. வேண்டாம். எவ்வளவு நேரம் தான் இந்த கிழிஞ்சி ஷர்ட்டைய போட்டுட்டு இருக்க போற? ஜீவா ஷர்ட் உனக்கு கரெக்டா இருக்கும், போட்டுக்கோ. இப்ப என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? காலேஜ்லயும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் நாம் அசிங்கப்பட்டிருக்கோம் மாதவி. எல்லாரும் சேர்ந்து நம்மள அவமானப்படுத்திருக்காங்க. நீ என்னவோ எதுவும் நடக்காத மாதிரி இவ்வளவு கூலா பேசிக்கிட்டு இருக்க. வேற என்ன பண்ண சொல்ற ரவி? நீ டென்ஷன் ஆகுறதுனாலயோ இல்ல அழுது புலம்புறதுனாலயோ எதுவுமே நடக்கலன்னு ஆயிடுமா? Whatever happened is happened. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு நம்ம பார்க்கணுமே தவிர அதையே நினைச்சிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. என்னால உன்ன போல இருக்க முடியல மாதவி. நடந்த விஷயத்தை ஈஸியா எடுத்துக்கவும் முடியல. மனுஷங்கள்லாம் ஏன் இப்படி கேவலமா இருக்காங்கன்னு கோவம் கோவமா வருது. அந்த ரிப்போர்ட்டர் செஞ்ச தப்ப கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் கீழ்த்தரமா நடந்துகிட்டதா என்னால ஏத்துக்க முடியல. அவன் பார்வையிலையும் பேசின வார்த்தையிலையும் எவ்வளவு வக்கரமும் அசிங்கமும் இருந்தது தெரியுமா உனக்கு? என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அப்பவே அவனை நாலு அற அரைஞ்சிருக்கணும். ஏண்டா அதை செய்யாம விட்டோன்னு இப்ப கஷ்டமா இருக்கு. ரவி, நாம இந்த அளவோட வீட்டுக்கு வந்தது உனக்கு பிடிக்கலையா? இன்னைக்கு ராத்திரி லாக் அப்ல இருந்திருக்கலாம்னு நினைக்கிறியா? நான் லாக் அப்ல இருக்கிறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அதே கண்ட்ரோல் காலேஜ்லயும் உனக்கு இருந்திருந்தா நம்ம ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய நிலைமை வந்திருக்காது இல்ல. அப்படின்னா நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றியா? இல்லன்னு உன்னால மறுக்க முடியுமா? இத பாரு மாதவி. இரு, என்ன முழுசா பேச விடு. அம்மு மாதிரியே என் மேல அளவு கடந்த அக்கறையும் மரியாதையும் வச்சிருக்கிற ஆள் நீ. நான் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறவனும் நீதான். அது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுங்கிற டென்ஷன்ல நீ அவசரப்பட்டு தப்பு பண்ணிடுற. அதுதான் உன்கிட்ட இருக்கிற ப்ராப்ளமே. என் பெர்மிஷன் இல்லாம என்ன போட்டோ எடுத்ததுதான் அந்த ரிப்போர்ட்டர் பண்ண தப்பு. அதை பொறுமையா எடுத்து சொல்லியிருந்தாலே எந்த ப்ராப்ளமும் வந்திருக்காது. அதையும் மீறி அவன் பேப்பர்ல போட்டிருந்தா அதை நம்ம லீகலா டீல் பண்ணிருக்கலாம். ஆனா நீ அவசரப்பட்டு அவனை அடிச்சதுனால நம்ம ஸ்டேஷன்ல போய் நிக்க வேண்டியதாயிடுச்சு. அங்கேயாவது நீ அமைதியா இருந்தியா, பொறுமையா இருந்தியா? அந்த இன்ஸ்பெக்டரை அடிக்க போற? அவங்க சும்மா இருப்பாங்களா?